நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பினால் உன் வாழ்க்கையில் தவறி பேசின எதிர்மறையான வார்த்தைகள் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நீ பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் அவனை பயமுறுத்தவில்லை. அதே அதிகாரத்தில் கீழே வருது, இயேசு கிறிஸ்து பாடுபடும் போது என்ன செய்யலையா? பயமுறுத்தலை. எல்லாம் சொன்ன கடவுள் பயமுறுத்த மாட்டார். சரி, இப்போ இவங்கெல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. யார்? பூசாரிகள், ஆசாரிகள். அநேகர் என்ன வாங்கிட்டாங்க? பூசாரிகளாய். இப்போ இவங்க பயமுறுத்தினாலே பைபிள் சொல்லுது. அது என்ன பாரு, அந்த வசனம் என்னமா இருக்கு? வாசி 23. ஆ, அவர் பயப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எனக்கு அந்த வசனம் துண்டாதிருச்சு. பயமுறுத்தாமலும் யோபு தேவன் பயமுறுத்தலை. அவர் அடித்தவனே அவர் பயமுறுத்தலை. ஏ, யார் மேலே கை வைக்கிற தெரியுதா? சாதாரண கவுன்சிலர் வீட்டில் ஆட்டோ ஓட்டுறவன் சொல்கிறான் சார், யார் மேலே கை வைக்கிற தெரியுதான்றான். சர்வ அண்ட சராசரங்களை படைத்துருடும் நிற்கிறாரு என் அன்புக்குரியவர்களே. தட்ஸ் வாட் காட்ஸ் கேரக்டர். ஓகே, அப்போ என்ன வேணாலும் பேசலாமா என்ற கேள்வி வரும் என்றால், என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்ன வேணாம் பேசுகிறனால தேவனுக்கு எந்தவித நஷ்டமும் வரப்போகிறது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹாவ் அ பாசிட்டிவ் மைண்டு. பாசிட்டிவ் மைண்ட்னா என்ன? பாசிட்டிவ் மைண்ட்னா என்ன? நல்லது பேசுனா நல்லது நடக்கும், கெட்டது பேசுனா கெட்டது நடக்கும் என்பதல்ல. நல்லது பேசினா நல்லது நடக்கும், நீ தப்பி தவறி கெட்டது பேசினா நல்லது தான் நடக்கும். இதுதான் பாசிட்டிவ் மைண்டு. பாசிட்டிவ் மைண்ட்னா நெகட்டிவையும் பாசிட்டிவாக தான் பார்க்கணும். நெகட்டிவ் மைண்ட்னா என்ன? நீ கெட்டது பேசினா கெட்டதாக நடக்கும், நல்லது பேசினாலும் கெட்டது தான் நடக்கும். இ நெகட்டிவ் மைண்டு, கெட்டது பேசினாலும் கெட்டது நடக்கும், நல்லது பேசினாலும் கெட்டது தான் நடக்கும். இது நெகட்டிவ் மைண்டு. பாசிட்டிவ் மைண்ட் என்ன? நீ நல்லது பேசுனா நல்லது நடக்கும், நீ கெட்டதே பேசுனா நல்லதாக நடக்கும். நல்லது பேசணும். இப்போ நான் நல்லது தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பேசுனேன்? கெட்டது பேசினாலும் நல்லது நடக்கும் என்கிற வார்த்தையே நல்லது பேசுறது தானே. கையை தட்டுங்க, புரிஞ்சவங்க மட்டும். இதுதான் சார் நல்லது பேசுறது, புரியுதா உங்களுக்கு? அப்போ கெட்டது 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 பேசுனா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நான் நல்லதை பேசவே இல்லை. எல்லாருக்கும் புரியும்னு கட்டாயம் இல்லை, ஆனால் சிலர் புரியும். அது கெட்டது பேசினா கெட்டது நடக்கும் என்கிற வார்த்தை நல்ல வார்த்தை அல்ல. நான் நல்லது பேச வேண்டும் என்றால் நான் என்ன சொல்லணும்? நடக்கும். இது என்ன வார்த்தை? இது நல்ல வார்த்தை. இது கரெக்ட் கன்ஃபர்ஷன் தான். அப்போ எல்லாத்தையும் பேசுங்கன்னு சொல்லணும். சத்தியம் நான் சொல்லவே இல்லை. நான் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. நான் அந்த இடத்துக்கு வராமலே உங்களை கரெக்ட் பண்ணணும்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஜீவனை விரும்பி இன்னைக்கு வாசித்தோம் 1 பேதுரு 3 அதிகாரம் எத்தனை வசனம்? 10 வாசிங்க. ஜீவனை விரும்பி, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும், கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, விலக்கி காத்து. நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு நினைச்சினா நல்லா பேசுறான்னு பைபிள் சொல்லுது. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நல்லா பேசு, அதை அக்செப்ட் பண்றேன். அதனால தான் சொல்கிறேன், நான் நல்லா பேசுகிறேன். எப்படி நல்லா பேசுகிறீங்க? நீ தப்பாக கெட்டா கெட்ட தப்பாக பேசினாலும் உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி நல்லா பேசுகிறேன். நான் கூட இறங்கி வந்தீங்கன்னா வாங்க, வரலன்னா பரவாயில்ல, நான் நல்லதை பேசுன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்ல நல்லது தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பினால் உன் வாழ்க்கையில் தவறி பேசின எதிர்மறையான வார்த்தைகள் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நீ பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏதோ நீ வந்து எமோஷனலில் பேசுகிறனால உடனே அவர் பரலோகத்தில் எனக்கு பெரிய நஷ்டமாகி போச்சு, உன்னை தூக்கம் விட மாட்டேன்னு தேவன் செய்கிறது கிடையாது. யோபு அறிவில்லாமல் பேசுகிறார். எலிகு சொல்கிறான், தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காருன்றான். அவனுக்கு தெரியுது, எலிகுவுக்கு தெரியுது, ஏலோகியும் தெரியாதான்னு கேட்குறேன்.